பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு வழக்கின் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து திமுக தலைவர் முடிவெடுப்பார் எனவும், இந்த வழக்கின் தீர்ப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள 61% இடஒதுக்கீட்டிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு குறித்த வழக்குக்கான தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு ஸ்பிளிட் வர்டிக்டாக அந்த ஸ்பிளிட் தீர்ப்பு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மூன்று ஜட்ஜஸ் வந்து இந்த செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஜட்ஜஸ் வந்து எங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸில் ஒரு பார்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி கோடை வயலேட் ஆகுதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அது மெஜாரிட்டின்ற பேசிஸில் இன்றைக்கி அது செல்லும். அதனால் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். நாங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் என்னென்னா, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுது, இதை வந்து இந்த 10% வந்து ஒரு 33% உள்ள ஒரு மக்களுக்கு தான் வந்து 10% கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து அவங்களுக்கு கேரண்டி ஆகிடுது. 1/3 அந்த 33%ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகளும் எஜுகேஷனல் இதுவும் கிடைக்கிது. இது ஏன் வந்து ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் ஓபிசி அவங்களுக்கு கிடைக்காம இதை தள்ளி வைத்திருக்கிறார்கள்? அதனால் இது ஈக்குவாலிட்டி கிளாஸ் வயலேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த சின்னோ கமிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த 10% கொடுத்துருக்காங்க. சின்னோ கமிஷன் வந்து ஒரு சரியான ஒரு ரிப்போர்ட் அல்ல. அவங்க ரிலே பண்ணியிருக்க என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் 2004 கூட இந்த மாதிரி ஒரு பேசிஸில், இந்த ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ன்ற ஒரு பேசிஸில் போய் அவங்க ஒன்றும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலை. அவங்க கலெக்ட் பண்ண சாம்பிள்லாம் வந்து ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கு. ஒரு 125,000 ஃபேமிலி இந்தியாவில் முழுக்க உள்ள அந்த ஃபேமிலிக்கு மட்டும் வாங்கிட்டு ஒரு 10% ரிசர்வேஷன் எப்படி நீங்கள் தூக்கி கொடுக்க முடியும்னு தான் இது எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸு. ரெண்டு பேர் எங்களது ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, 3 பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தொடக்கத்திலிருந்தே திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் கட்சியாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடங்கும். இப்போ அடுத்த கட்டமாக திமுகவோட முன்னெடுப்பு எப்படி இருக்கும்? சட்ட ரீதியில் இதை எப்படி நம்ம அணுகப் போகிறோம்? அது எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு இருந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக அந்த 69% இடஒதுக்கீடுக்கு எதுவும் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இப்போ கோர்ட்டில் நடந்தது இல்லைன்னா அந்த 10% ரிசர்வேஷன் வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா? அது செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டாங்க.